ஹாய், என் பேர் தரணி. நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சுண்டல் வேக வச்சு தாளிக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு. நான் எப்படி செய்கிறேங்கிறது உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுண்டல் ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு சின்ன குக்கரில் சேர்த்துக்கிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி ஒரு 300 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். குக்கர் மூடி போட்டு 4 விசில் விட்டுட்டு மறுபடியும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு இறக்கி போகிறேன். சுண்டல் வந்து நல்ல மலர நல்ல வெந்து வந்துருச்சு. இந்த சமயம் தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிற பொருள் என்னென்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணுது, தேங்காய் துருவினது ஒரு 1/2 முடி தேங்காய், ஒரே ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு சின்ன துண்டு வந்து ரொம்ப தூளாக பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, இது வந்து பட்டை, லவங்கம், சோம்பு, இது மூணும் வந்து அரைச்ச ஒரு பவுடரு, இதையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். தாளிக்கிறது பார்க்கலாம். ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி சேர்த்துக்கிறேன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சுண்டல்லையே உப்பு போட்டிருக்கிறதுனால இந்த வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்துக்க போகிறேன். இப்போ வந்து இந்த பட்டை லவங்கெல்லாம் அரைச்சி வச்சுருக்கிற தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். இதில் இப்போ தேங்காய் பூ இதிலே சேர்த்துக்கிறேன். தேங்காய் போட்டு லேசாக ஒரு வறுத்ததையும் நம்ம வந்து வேக வச்சுருக்கிற சுண்டல் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக இதை கொடுத்தோம்னா அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். இதே போல் எல்லா வித சுண்டலும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். நான் இந்த மெத்தடில் தான் சுண்டல் வகையெல்லாம் செய்கிறேன். நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.